செய்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தீரன் சின்னமலை பேரவைத் தலைவர் யுவராஜ் உட்பட அந்த 10 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் போக மீதம் 5 பேர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து இறந்த கோகுல்ராஜனுடைய தாயும் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் வழக்கினுடைய முக்கிய சாட்சியாக கோகுல்ராஜனுடைய தோழியை நீதிமன்றத்திற்கு வரவழைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது அவர் குரல் சாட்சி அளித்ததாகவும் தகவல் வெளியானது. அது குறித்த முக்கிய செய்திகளும் அந்த காலகட்டங்களில் நாம் பார்க்க முடிந்தது. இந்த சூழ்நிலையில் அப்போது அவர் குரல் சாட்சி அளித்ததாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதிகளே கூட இவ்வாறு மாற்றி மாற்றி குரல் சாட்சிகள் வழங்கினால் உங்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு தொடுக்கப்படும் என்று நீதிபதிகளே எச்சரிக்கக்கூடிய நிலையும் அந்த விசாரணையின் போது நாம் பார்த்திருந்தோம். இந்த சூழ்நிலையில் அந்த வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், இந்த விவகாரம் தொடர்பாக என்ன தீர்ப்பு வெளியாக வாய்ப்பிருக்கு, விவரம் என்ன? விஷ்ணு, கடந்த 2015 சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியை சேர்ந்த பொறியியல் மாணவர் கோகுல்ராஜ் கொலை சம்பவம் தொடர்பாக, ஆணவ கொலை செய்யப்பட்டார் என்கிற வழக்கு தொடர்பாக இன்றைக்கு மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே யுவராஜ் உள்ளிட்ட 10 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்பை எதிர்த்து அவர்கள் தரப்பினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தாங்க. அதையும் அதோடு இந்த 10 பேரோடு சேர்த்து 5 பேர் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. அதை எதிர்த்தும் கோகுல்ராஜின் தாயார் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இவற்றையெல்லாம் விசாரித்த நீதிபதிகள் இன்றைக்கு அந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியமான பேசப்பட்ட ஒரு வழக்காக இது கடந்த காலங்களில் இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக 2015 கோகுல்ராஜ் கொலை செய்யப்பட்டார், ஆணவ கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு வழக்காக இது அமைந்திருந்தது. குறிப்பாக இந்த வழக்கை அப்போது விசாரித்த விஷ்ணுபிரியா என்கிற அந்த காவல்துறை அதிகாரியும் தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிறதும் இந்த வழக்கோட மிக முக்கியமான ஒரு திருப்பமாக இருந்த நிலையில தான் கடந்த ஆண்டு இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட யுவராஜ் உள்ளிட்ட 10 பேரும் குற்றவாளிகள் எனவும் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை தீர்ப்பு அளித்திருந்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு செய்யப்பட்ட அந்த வழக்கின் விசாரணை தற்போது முழுவதுமாக நிறைவு பெற்று இன்றைக்கு அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்வதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா தீர்ப்பினுடைய அம்சத்தை பொறுத்தவரை முழுமையாக விசாரிக்கப்பட்டு திட்டமிட்டு இந்த கொலை செய்யப்பட்டிருப்பது என்பது, அதுவும் குறிப்பாக ஆணவ கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இந்த தீர்ப்பை வழங்கியிருந்த நிலையில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இன்னும் சற்று நேரத்தில் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அபினேஷ், இந்த மேல்முறையீட்டு மனு, இந்த வழக்கில் இந்த மேல்முறையீட்டு மனுங்கிறது தள்ளுபடி செய்யப்படும் பட்சத்தில் அந்த தண்டனை அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுகிறது. எதன் அடிப்படையில் இது தள்ளுபடி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? விசாரணையின் மூலமாக தெரிந்து கொள்ளப்பட்டதெல்லாம் என்ன? விஷ்ணு, இந்த வழக்கை பொறுத்தவரை ஓமலூரை சேர்ந்த பொறியியல் மாணவர் கோகுல்ராஜ் கடந்த 2015 ஆணவ கொலை செய்யப்பட்டார். குறிப்பாக இதில் தீரன் சின்னமலை பேரவைத் தலைவர் யுவராஜ் உள்ளிட்ட 10 பேருக்கு மதுரை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதை எதிர்த்து தான் இந்த 10 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதே போல் நான் முன்பே சொன்ன மாதிரி அந்த 5 பேர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்தும் கோகுல்ராஜின் தாய் மேல்முறை செய்திருந்தார். இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் முக்கியமான சாட்சியாக இருக்கக்கூடிய கோகுல்ராஜின் தோழியை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து விசாரித்தாங்க. அப்போது அவர் குரல் சாட்சி அளித்ததாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை யுவராஜ் உள்ளிட்ட ஒரு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் கைப்பற்றப்பட்ட சிசிடிவி பதிவுகள் உள்ளிட்ட மின்னணு ஆதாரங்கள் சேகரித்ததில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி அவர்கள் ஆதரவாக வாதாடினார். அரசு தரப்பில் கூறும்போது இந்த கொலை என்பது மிகவும் திட்டமிட்டபடி
இந்த கோகுல்ராஜுடைய கொலை என்பது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் ஏற்கனவே தீர விசாரித்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை. அபினேஷ் நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோகுல்ராஜ் கொலை வழக்கு தீர்ப்பு வாசிக்கப்பட்டிருக்கிறது. கோகுல்ராஜனுடைய கொலை வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த பத்து பேரும் தங்கள் மீதான ஆயுள் தண்டனையை மீதான மேல்முறையீட்டு மனு அந்த மனு மீதுதான் தற்போது அந்த விசாரணையானது நடைபெற்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் கோகுல்ராஜனுடைய கொலை வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை